என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு அஞ்சு இல்லைன்னா பத்தே தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ளப் பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10th ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோட் ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க்கெலாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடு ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3-4 வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிராக இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்த ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல. அமல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனாக தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்போம்.